ஹாய், குட் மார்னிங் மை டியர் குரு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், லேண்டை எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதை பற்றி தான். நம்ம ஏற்கனவே வந்து சர்வேயரை வச்சு நம்ம லேண்டெல்லாம் வந்துட்டு பக்காவாக வந்து அளவீடெல்லாம் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னால், நம்ம ஏரியாவுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே போக வேண்டியதுதான். அங்கே பார்த்தா ஸ்டாம்ப் வெண்டர்ஸ் இருப்பாங்க, அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்டாம்ப் வெண்டர்ஸ். அவங்கக்கிட்ட வந்து ஏற்கனவே சர்வேயர் நமக்கு வந்து அளவீடு செய்த அந்த பேப்பர்ஸ், அது சம்மந்தமான தஸ்தாவேஜ்கள், அதெல்லாம் நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்தா ரைட்ஸ், அவங்க டாக்குமெண்ட் ரைட்ஸ் தானே. அவங்க வந்து பக்காவாக நமக்கு வந்து கரைய பத்திரம், தட் மீன்ஸ் சேல்டி, நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பத்திரம் தயாரித்து கொடுப்பவர்கள் தான் நம்ம ஸ்டாம்ப் வெண்டர் என்று சொல்கிறோம். டாக்குமெண்ட்ஸ் தயார் பண்ணுறாங்கன்னு எழுதுறாங்கள, அவங்க தான் ஸ்டாம்ப் வெண்டர்ஸ். இந்த ஸ்டாம்ப் வெண்டர்ஸ்னாக்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஸ்டாம்ப் வெண்டராக பணிபுரிய ஒரு மாத கால பயிற்சி இருக்குது, பரீட்சையும் இருக்குது. அதை தேர்ச்சி பெற்றுட்டாக்க ஸ்டாம்ப் வெண்டராக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தகுதி உள்ளவங்க தான். ஸோ நமக்கு லைசன்ஸ் ஏன்னு கொடுத்துடுவாங்க, ஸ்டாம்ப் வெண்டராக நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். எஸ், இப்போது நமக்கு வந்து பத்திரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டு ரிஜிஸ்டர்கிட்ட போகணும். ரிஜிஸ்டர் அதை சரிபார்ப்பார். சரிபார்த்துட்டு நம்ம சொத்தின் மதிப்பு என்னமோ அதை கைடன் வேல்யூவுக்கு மொத்த வேல்யூ, அது மொத்த வேல்யூ என்னமோ அதை கைடன் வேல்யூ படி 8% பத்திரப்பதிவு செலவாக அவங்க வாங்கிக்கிட்டு பத்திரத்தை நமக்கு பதிவு பண்ணி கொடுத்துடுவாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து நம்ம கிராம நிர்வாக அதிகாரி விஏஓ அவர்கிட்ட போயிட்டு நம்ம பேரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்கா ஆவலியா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் டியர் ஃப்ரெண்ட்ஸ், பட்டா வேறொரு நபருக்கு மாற்றுதல், இது வந்து நிலத்தை உட்பிரிவு செய்து பட்டா மாறுதலுக்கு அப்ளை செய்ய 30 நாட்கள். பிறகு நிலம் சம்மந்தப்பட்ட ஆவணம், இந்த மனுக்கள் எல்லாமே ஒரு 15 நாட்களுக்குள்ள வந்து தீர்வு காணப்பட வேண்டும் என்பது அரசு விதிமுறைகளில் ஒன்று தான். அதே போல் கட்டண விவரங்கள், உட்பிரிவு செய்ய சிட்டியாக இருந்தால் 50 ரூபா, கிராமமாக இருந்தால் 40 ரூபா, எல்லையை ஆய்வு செய்ய மனு அதுக்கு 80 ரூபா, அப்புறம் எஃப்எம்பி வரைபடம் வாங்க 20 ரூபா, இந்த தொகைகள் சாதாரண தொகைகள் தான். அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம், ஐடியா டூர் குட்ரெண்ட்ஸ், நிலத்தோட அளவில் வந்து நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். அதாவது 1 சென்டினா 435.6 சதுரடி, இதுதான் மிக துல்லியமான அளவு. ஆனால் சில ரியல் எஸ்டேட் அதிபர்கள் ஓனர்கள்லாம் வந்து தோராயமாக 432 to 436 அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சரியான கணக்குகள் அல்ல. 1 ஸ்கொயர் ஃபீட்னா கூட ரொம்ப அக்யூரட்டாக இருக்கணும், 1 ஸ்கொயர் ஃபீட் சமமாக கிடைக்குமா? ஸோ இந்த அளவுகள்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ 100 சென்டினா 1 ஏக்கர், 1 ஏக்கர்னா 2.47 ஏக்கர் வந்து 1 ஹெக்டேர். அதே போல 100 ஏர் அப்படின்னு இருக்கும், 1 ஹெக்டேர் தான். அப்படின்னா 1 ஏர்னா 1075 சதுரடி. இப்படிதான் சிலர் பார்த்தீங்கன்னா 1200 சதுரடியை 3 சென்ட்னு சொல்லுவாங்க. அது எப்படி கரெக்டாக வரும்? இல்லை கரெக்டாக வராது. ரொம்ப துல்லியமாக 1 சென்ட் அப்படின்னா 435.6, அதுதான் ரொம்ப துல்லியமான அளவு 1 சென்ட் அப்படின்னா. இந்த நிலத்தை அளவீடு செய்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆங்கிலேயர் காலத்திலேயே நிர்மாணிக்கப்பட்டது தான். பிறகு நமது அரசால் நிலத்தை அளவீடு செய்வதும் அறுவரை செய்வது அது சம்பந்தமான பணிகளை செய்வது எல்லாம் 35 வருடங்களுக்கு ஒரு முறை என்பது போல் வரையறுக்கப்பட்டது. அப்பொழுது எம்ஜிஆர் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது வழங்கப்பட்ட நில அளவீடு செய்து வழங்கப்பட்ட பட்டாவை தான் யூடிஆர் பட்டா என்கிறார்கள்.
இந்த யூடிஆர் பட்டா அளவு என்பது மிக முக்கியமாகும். அதாவது நீள அளவீடு, அப்புறம் நீள அகல சம்பந்தமாக நில உரிமைக்கும் நில அளவு வரைபடத்திற்கும் தமிழகத்தின் நில பரிபாலனை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திற்கும் இதுதான் அடிப்படை. பிறகு அடுத்து 35 வருடங்கள் முடிய போகிறது. இப்போ அடுத்து மொத்த நில வீடு என்பது 2019 வந்து கொண்டே இருக்கிறது. 2019 பார்ப்போம் இது எப்படி நடக்குமோ, யாருக்கு தெரியும். முடிவாக நிலத்துக்காக இங்கே ஒவ்வொருவரும் அடித்துக் கொள்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மை டியர் குட் ஃப்ரெண்ட்ஸ், நிலத்தை வாங்கிட்டுமா போட்டுட்டுமா அப்படிலாம் இருக்கக்கூடாது. மை டியர் குட் ஃப்ரெண்ட்ஸ், நிலம் முறையானபடி சர்வே செய்யப்பட்டிருக்கிறதா, அண்ட் பத்திர பதிவு ஒழுங்காக நடந்திருக்கா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக நடந்திருக்கா, தென் பட்டா வந்தாச்சா, போய் இதெல்லாம் கிராம விஓ ஆஃபீஸில் போய் பார்க்கணும். பட்டா நம்ம பேருக்கு மாறியிருக்கா, அதெல்லாம் ரொம்ப தெள்ளத்தெளிவாக இருக்கும் அந்த விஷயத்தில். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சும்மா வாங்கணும் போட்டோம் வச்சோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. முறையானபடி அதை மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப பேர் இடத்தை வாங்கி போட்டுடுறாங்க, ஒரு ஜென்சிங் கூட போடுறது இல்லை. ஏன் 10 வருஷம் 15 வருஷம் அந்த பக்கம் போகிறது கூட இல்லை. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஐடியல் ரோடு ஓட்டுறேன். இது ஒரு அருமையான விஷயம். ஒரு சான் இடம் வேண்டும் அப்படின்னு இருக்கிறவங்களெல்லாம் நான் பார்க்குறேன். இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி, ஆமாம், செத்தா கூட 6 அடி இல்லை, செத்தா கூட 6 அடி கொடுக்க மாட்டான், அப்படியே எரிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த 6 அடிக்குள்ளேயே வந்து 6 மாதத்துக்குள்ளே அந்த பணத்தை தூக்கி வெளியில் போட்டுட்டு இன்னொரு பணத்தை அதுக்குள்ளே போடுறாங்க. ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது. ஸோ மைடியர் வீடு கொடுக்குறேன், நம்ம ஒரு அருமையான விஷயம் நம்ம பார்த்தோம். ஸோ முறையாக சர்வே செய்யப்பட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் அது ரெஜிஸ்டர் ஆகியிருக்கா ஆகலையாங்கிறத விஓ கிட்ட போய் தெரிஞ்சுக்கிட்டு, பட்டாவுக்கு பேரில் மாறியிருக்கா மாறலையாங்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லோரும் சொந்த வீட்டில் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீங்களும் ஆசைப்படுங்கள் சொந்தமாக நிலம் வாங்குவதற்கு, சொந்தமான உங்களது நிலத்தில் உங்களது வீட்டில் வாழ்வதற்கு ஆசைப்படுங்கள். மை டியர் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல நான் ஏதாவது தப்பாக பேசிருந்தேன், என்னை மன்னிச்சுடுங்க. உங்களது ஜான் பாஸ்கோ, பாய்.